हेलो फ्रेंड्स, वेलकम टू होम फुट जोन। इनकी इन वीडियो और ना ईविंग टी टाइम स्नैक्स रेसिपी दा पाक पोरोम। इदे एप्पडी सेंदा पाक्कुरदुक्कु मुन्नाडी नींगा इन्नुम चैनल सब्सक्राइब पण्णला, मरक्काम सब्सक्राइब पण्णिक्कोंग। इदे सेय्यिरदुक्कु ओरु मिक्सिंग बोल्ल ओरु कप अलवुक्कु पासी पयिर सेर्त्तुकोंग। नल्ला तण्णि ऊत्ति सुत्तमा कळुविट्टु ओरु 3ல இருந்து 4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருங்க। இப்போ இன்னொரு பவுல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க। சுத்தமா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க। இது ரெண்டுமே நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 1 இன்ச் சைஸ் இஞ்சி, 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க। கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க। இது எல்லாத்தையுமே கரகரப்பான பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க। இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சிருக்கிற பாசி பயிரில இருந்து ஒரு 1/2 கப் மட்டும் தனியா எடுத்து வச்சிருங்க। மீதி பருப்பு எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே துவரம் பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க। கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க। எல்லாத்தையுமே தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க। இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சுக்கோங்க। அப்படியே எடுத்து ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இது கூட நம்ம ஏற்கனவே தனியா எடுத்து வச்ச பாசி பயிரையும் சேர்த்துக்கோங்க। சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி ஒன்னு ரெண்டா உடைச்சிட்டு மசிச்சுக்கோங்க। இந்த அளவுக்கு நல்லா ஒன்னு ரெண்டா உடைச்சு சேர்த்துக்கோங்க। ஒரு டீஸ்பூன் சோம்பும் ஒரு டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க। நம்ம பருப்பை உடைச்சு சேர்த்துக்கிறது தான் நல்லா நமக்கு கிறிஸ்பியா இருக்கும். இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து கையில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மெலிசை தட்டி எடுத்துட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒன்றுன்னா உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இதுவே நமக்கு பிரியாமல் நல்லா கிடைக்கும். தண்ணி மட்டும் நல்லா பருப்பில் வடிகட்டிட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் மாவு. எல்லா பக்கமும் நல்லா வெந்து இந்த அளவுக்கு கிறிஸ்பியானது நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.